இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா, வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. கோயம்புத்தூர் ஒண்டிபுத்தூர் பக்கத்துல கொரோனா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி சிலைய வடிவமைச்சு கொரோனால இருந்து தப்பிக்கணும்னா இந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சமீபமா சமூக வலைதளங்கள்ல நிறைய புகைப்படங்களை பார்த்திருப்போம். அந்த புகைப்படங்களை நிறைய பேரு வனிதாவோட கம்பேர் பண்ணி இந்த சாமி சிலைய பார்க்கும்போது வனிதாவை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு வனிதாவுக்கே அமைச்சிருக்காங்க. இதை பார்த்த வனிதா ஷாக் ஆகி, இது எதுக்கு எல்லாரும் எனக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல அவங்களே ஷேர் பண்ணிருக்காங்க. இத பார்த்தா வனிதா மாதிரி ஒண்ணும் தெரியல, அப்படியே வனிதாவை டாக் பண்றாங்க அப்படிங்கறதுதான் புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பிக்சரை பார்க்கும்போது வனிதா மாதிரி உங்களுக்கு தெரியுதா? உங்களோட கமெண்ட்ஸ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கொரோனாவோட தாக்கம் இந்தியாவில அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும்னா அனாவசியமா வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. அவசியத்துக்கு வெளியேறும் போது மாஸ்க் பயன்படுத்துறது, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, சானிடைசர் பயன்படுத்துறத தவிர்க்கவே கூடாது. இது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் சினி உலகம் நேயர்களே. ஸோ யூடியூப் வரலாற்றிலே ஒரு ஆங்கருக்கு இந்த மாதிரி ட்ரோன் ஷாட்டில் ஒரு இன்ட்ரோ இருக்குமான்னு தெரியல. ஸோ தமிழ் சினிமாவில் தியேட்டருக்கு இல்லை ஸ்க்ரீனுக்கு